स्टूडेंट्स अंड फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான தகவல் 12 ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு வந்து ஆல் பாஸ் கொடுத்திருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து மார்க் எப்படி டிசைன் பண்ண போறாங்க டிஃபைன் பண்ண போறாங்கன்றத தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க புதிய மாற்றம் அதாவது என்னடா இது புதிய மாற்றம்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க புதிய மாற்றம்ன்றது தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்டா வந்து சேரும் அதாவது பார்த்தீங்கன்னா மதிப்பெண் எப்படி வாங்க போகிறாங்கிற தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனல் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 12 மதிப்பெண் எப்படி இருக்கும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ரிவிஷன் எக்ஸாம்ஸுடைய மார்க்ஸ் எல்லாம் வந்து போடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க மார்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து வந்து அவங்ககிட்டேருந்து சொல்லியிருக்காங்க அட்டண்டன்ஸ் மார்க்குன்றதை எடுக்கலாம் பட் நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் கவனிக்காமல் இருப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க ஆன்லைன் கிளாஸ் நடத்தியும் இருக்க மாட்டாங்க ஸோ அதனால் அட்டண்டன்ஸ் மார்க்குன்றது எடுக்கிறது வந்து ரொம்ப ரேரான விஷயம் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் மார்க்கு மட்டும் வேணால் எடுக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்த ரிவிஷனும் அதுக்கடுத்து நடந்த ரிவிஷன்ஸ் எக்ஸாம்ஸும் வேணால் வச்சு எடுத்து மார்க் போடலான்னு வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ரிவிஷன் எக்ஸாம்ஸ் மார்க் அதாவது திருப்புதல் தேர்வு மார்க் எடுக்கலான்னு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டென்த்து வந்து பார்த்தீங்கன்னா டென்த்துக்கு மார்க் போடுறதுன்றது வந்து ரொம்பவே முக்கியம் ஏன்னா அந்த மார்க் போடுறது தான் வந்து கிளாஸில் வந்து எந்தெந்த குரூப் எடுக்க முடியுன்றதே தீர்மானிக்கும் போது அதற்கான ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலையும் நாங்கள் இந்த மார்க்கோட இந்த மார்க் டிஃபைன் பண்ணும்போது அந்த ரெண்டு தகவலையும் அவங்க நாங்கள் சேர்த்து சொல்லிவிடுவோம்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா 12 எப்படியும் 10 வகுப்பு தேர்வு மார்க் எப்படி போடணும் ரெண்டுத்தையும் ஒரே தகவலாக சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்